வணக்கம். பாரதி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது உங்கள் உஷாராணி. செட்டிநாடு வித்யாஷ்ரம் பள்ளியின் 34ஆம் ஆண்டு விளையாட்டு விழா சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் செட்டிநாடு வித்யாஷ்ரம் பள்ளியின் 34ஆம் ஆண்டு விளையாட்டுப் போட்டி பள்ளியின் தாளாளர் குமாரராணி மீனா முத்தையா தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக சரக்கு மற்றும் சேவை வரித்துறை உதவி ஆணையர் டாக்டர் நடராஜன் கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். போட்டியில் மாணவர்களின் உடல் வளைவு, நடனம், சார்லி சாப்ளினை நினைவுபடுத்தும் விதமாக மேற்கத்திய நடனம், புதுமையான முறையில் அமைக்கப்பட்ட மூங்கில் நடனம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட மாணவர்களின் சூரிய நமஸ்காரம், யோகாசனம் இடம்பெற்றது. முன்னதாக பள்ளியில் பல்வேறு பிரிவுகளில் சிறந்து விளங்கும் மாணவர்கள் ஒளி தாங்கி வர அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் வண்ணமயமான அணிவகுப்பு நடைபெற்றது. இறுதியில் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கம், கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. And others who have represented Tamil Nadu in the under-14 and under-16 cricket tournaments. At TSM Inter-School Tournament, the team has won all India school level tournaments and entered the third position in CBSE national level. The star players are Vignesh, Ashwat, Ayush, Nayan Tamar, Shivani, Swabi and Shreyasi. The volleyball team placard is held by Suha and led by its captain Rohit Khanna. Rohit has participated and won in several inter-school volleyball competitions and has won the best player award twice. His captain is Nandu Kishore and under them the team has won 17 volleyball tournaments.